Hi friends, welcome to Hazira's kitchen. நாம இன்னைக்கு விரால் மீன் குழம்பு விரால் மீன் ஃப்ரையும் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்ல போய் விரால் மீன் வாங்கிட்டு வந்துடலாம். சோ நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் உயிரோட இருந்துச்சு எல்லா மீனும். சோ நாங்க இதுல மூணு மீன் வாங்கிக்கிட்டோம். எங்களுக்கு அந்த மூணு மீனும் வந்து 2.5 கிலோ வரைக்கும் weight இருந்தது. சோ நல்ல உயிரோட சூப்பரா இருந்தது மீன். சோ நல்லா ஃப்ரெஷ்ஷா அங்கேயே நாங்க clean பண்ணி கட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். பாத்தீங்களா தெரியும் எவ்வளவு அழகா அது துள்ளி ஓடுதுன்னு. ரொம்ப ருசியாக இருக்குங்க விரால் மீன் பண்ணுற குழம்பு அவ்வளோ டேஸ்டாகவும் இருந்தது. ஸோ இதை நம்ம கட் பண்ண கொடுத்துடலாம். இப்போ இதை நல்லா நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ வீட்டில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்திருக்கோம். நல்லா சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எல்லா தொண்டும் நல்லா சின்ன ஸ்லைசஸாக இருந்தது. ஸோ இந்த சூப்பரான டேஸ்ட்டில் விரால் மீன் குழம்பும் விரால் மீன் ஃப்ரையும் ரொம்பவே அற்புதமான டேஸ்ட்டில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க சூப்பராக எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம் 5 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா பெருசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஏன்னா அது அரைக்க தான் போகிறோம். இதுக்கு பிறகு 2-3 சில்லு தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதோட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான வந்து கருவேப்பிலை அண்ட் தென் பச்சை மிளகா, இதோட 3 தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இதை வந்து நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நம்ம புளித்தண்ணியை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ இதில் வந்து அரைச்ச வெங்காயமும் தக்காளியும் இருக்குது. இது வந்து நான் அரைச்சி பேஸ்ட் பண்ண தேங்காய் பேஸ்ட்டு. இதோட மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா 3 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வெந்தய சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதே மாதிரி 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ மிளகாய்த்தூள் வந்து நான் வதக்கும் போது போடுவேன். இப்போ இந்த புளி கரைசலோட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். அந்த மஞ்சள் தூள், வெந்தய சீரகப்பொடி, இதோட மல்லித்தூள், இது மூணையும் சேர்த்த பிறகு நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்டையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் இதில் இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி எடுத்துக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் வந்து அதிகமாக சேர்க்க வேணாம், ஏன்னா அப்போ தான் வந்து புளிக்குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே கலக்கின பிறகு மசாலா கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கிறேன். அதில் 100 ml அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் லைட்டாக பொரியட்டும், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதோட 7-8 பல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். விளப்பூடோடு சேர்ந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை இதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் 4-5 பச்சை மிளகாவையும் நடுவில் கீறி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா மையை வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ எண்ணெய் தனியாக மசாலா தனியாக நல்லா அழகாக பிரிஞ்சிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி நல்லா அதை கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம மீன் ஃப்ரை மசாலாவை சேர்த்துடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளுக்கு. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம்.
நல்லா அந்த மசாலா வந்து எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிரட்டி கலக்கிடுங்க. இப்போது நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே வந்து மீன் மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 20 to 30 minutes வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஸோ நம்ம இப்போ இந்த நேரத்தில் நம்மளோட மீன் குழம்பும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்கட்டும். ஸோ நம்ம இப்போ கழுவி வச்சுருக்க மீன் தொண்டியும் இப்போ இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து மண்டையும் ஒரு சில மீனும் தான் போடுவாங்க. ஸோ நான் அதே மாதிரி மண்டையும் ஒரு 10 to 15 பீசஸ் மீன் துண்டு வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் தான் ருசியே வரும். ஸோ நான் மாங்காய் துண்டுகளையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். மீன் போடும் போதே வந்து இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகளை கழுவி இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அண்ட் தென் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் வந்து மண்டவளம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 minutes கொதிக்க விடுங்க. அந்த 5 minutes வந்து எல்லா மீனும் வந்து அழகாக வெந்துட்டு வந்துடும். இப்போது நம்ம விரால் மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 7 to 8 teaspoons ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்துருக்க ஸ்லைசஸை இந்த மாதிரி தவாவில் போட்டுடுங்க. நல்லா கொஞ்ச நேரத்துலேயே சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸ்லி டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாகவே இருந்தது. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கமும் வந்து நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். விரால் மீன் ஃப்ரையும் நல்லா அழகாக பொறிஞ்சு ரெடி ஆகிட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ண குழம்பும் வந்து நல்லா எண்ணெய் மிதந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட விரால் மீன் குழம்பு அண்ட் தென் விரால் மீன் ஃப்ரை. இன்றைக்கே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.